எத்தனையோ மாஸ் ஹீரோக்கள் தங்களுடைய அறக்கட்டளை மூலம் பல உதவிகளை வந்து மக்களுக்கு செஞ்சுருக்காங்க உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நற்பணி மன்றத்தின் மூலம் வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக சேவை செஞ்சுட்ருக்காரு சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக சேவை செஞ்சுட்டு அஜித் தகவலி சொல்லவே தேவையில்ல எத்தனையோ பேருக்கு வெளியே சொல்லாமல் கண் ஆப்ரேஷன் மூக்கு ஆப்ரேஷன் இன்னும் இதய ஆப்ரேஷன் முதல் கொண்டு எவ்வளவோ ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தளபதி விஜயம் குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்தில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் தளபதி விஜய் மட்டும் கிடையாது மற்ற விஷால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோ கூட தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய அறக்கட்டளை மூலம் வந்து மக்களுக்கு வந்து உதவி செஞ்சு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பல வேர்ல்டுங்களா மக்களுக்கு வந்து தன்னுடைய அறக்கட்டளை மூலம் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கார் ஆனால் அவர் மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் படங்களில் மட்டும்தான் ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிப்பார் தன்னுடைய சொத்தை மக்களுக்கு எழுதி வச்சுட்டு சாமியாராக போயிடுவார் இல்லைன்னா அப்படியே துறவரம் பூண்டுருவார் ஸோ இதுதான் அவருடைய படங்களோட டெம்ப்ளேட்டாக இருக்கும் இதை பார்த்து தான் ரஜினி சிகளாக ரொம்ப கவர்ந்து அவர் மேலே வந்து ஈர்க்கப்பட்டு பரம ரசிகர்கள் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இப்போது ரஜினி அவர்கள் தன்னுடைய அறக்கட்டளை மூலம் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் மீண்டும் ஒரு முறை உறுதியாக இருக்குது அதாவது எப்படி அப்படின்னா திருவண்ணாமலையில் மணிமரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய வேலையே என்ன அப்படின்னா இந்த அயோத்திபுரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஆதரவற்ற நபர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடல்களை அரசு வந்து வாங்கி அவற்றை வந்து நல்லடக்கம் செய்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷமாக இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் கிடையாது தொழு நோயாளிகளுக்கும் அவர் தன்னாலான முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காரு ஸோ மணிமாரனோட சேவையை பாராட்டி மத்திய மாநில அரசுகள் அவருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட உடல்களை வாங்கி இவர் வந்து நல்ல அடக்கம் செஞ்சுருக்காரு ஸோ இந்த நிலைமையாக தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மணிமாராம் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சு தன்னுடைய அறக்கட்டளை மூலமாக அவருக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த சேவையை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அறிவுரையும் ஊக்கத்தையும் கொடுத்துருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்